வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மிக்ஸியில் அரைச்சி பஞ்சு மாதிரி இட்லி எப்படி கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே சுடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா எவ்வளோ சாஃப்டாக வருமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மிக்சியிலேயே ரெடி பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியை நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். உங்களுக்கு காலையில் அரைக்கணும்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க, நைட் அரைக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. எப்பயும் ஊற வைக்கிறத விட ஒரு 2-3 மணி நேரம் ஜாஸ்தி ஊற வச்சிங்க அப்படின்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். வெந்தயம்னா அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சிட்டேன். உளுந்தம்பருப்பை அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் நல்லா ஊறணும். உளுந்தம்பருப்பு எப்பயும் போல தான் நீங்கள் எப்படி கிரைண்டரில் அரைக்க ஊற வைப்பீங்களோ அந்த அளவுக்கு ஊறினா போதும். ஃபஸ்ட்டு ஊறின உளுந்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். உளுந்து அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா எலும்பி வரும், அதிலே நமக்கு தெரியும் போதுமா பத்தாதா அப்படின்னு அரைஞ்சது. ஆனால் நமக்கு மிக்சியில் அப்படி தெரியாது. ஸோ அதனால் நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைஞ்சோன்னா எடுத்துடலாம். இப்போ இது நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. எதில் நீங்கள் மாவு வைக்க போகிறீங்களோ அதில் எப்பயும் போல உளுந்த மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி அரைக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு இல்லையா. இந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு இந்த அரிசியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு அரிசி அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை முன்னாடியே ஊற்றிடுங்க. அரிசியை ரொம்ப நைஸாக அரைச்சிடணும். ஓரளவுக்கு கொஞ்சம் சிறுவ திருமையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக திருமையாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைக்க சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கொஞ்சம் குறைக்காமல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இதையும் நான் அந்த கண்டெய்னரில் ஏற்கனவே உளுந்து எடுத்தேன் இல்லையா, அதே கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் கழுவி அந்த மாவெல்லாம் அதிலே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நீங்கள் கையில் கலக்கினீங்கனாலும் சரி, கரண்டியில் கலக்கினீங்கனாலும் சரி, நல்லா கலக்கி விடுங்க. அந்த உளுந்தும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா காலையில் வரையுமோ, காலையில் அரைச்சிருந்தீங்கன்னா நைட்டு வரையுமோ அதை அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் பொங்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா மேலே உப்பி வந்தால் மட்டும்தான் இட்லி நல்லா பந்து பந்தாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே சப்பட்டையாக இருக்கும். இப்படி நல்லா உப்பி வந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து இட்லி சூப்பராக செய்யலாம். நீங்கள் அந்த மாவை அப்படியே கலக்காமல் மேலால் கரண்டி வச்சு அப்படியே எடுத்து குழியில் ஊற்றுனீங்க அப்படின்னா பந்தாட்டமே இருக்கும். கலக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் தண்ணி ஆட்டம். நீங்கள் நார்மலாகவே மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களால் கெட்டியாக அரைக்க முடியாது. கொஞ்சம் நீத்து போன மாதிரி தான் இருக்கும் மாவு. நீங்கள் அப்படியே உப்பின வாக்கில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் இட்லி நல்லாயிருக்கும். நீங்கள் கலக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி கீழே தங்கியிருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்து மாவோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் கலக்காமல் அப்படியே செய்யுங்க. மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இதை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்சா மாவு திப்பி திப்பியாக அப்படியே பொறி பொறியாக தெரியுமோ அதே மாதிரியே இருக்கும். மிக்சியில் சப்பட்டையெல்லாம் இருக்காது, நல்லா பந்து மாதிரியே இருக்கும் இட்லி. கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு கவலைப்பட தேவையில்லை. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம மிக்சியிலேயே சூப்பராக மாவு அரைக்கலாம். பஞ்சு மாதிரி இட்லி தயார் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜெண்ட்டுக்கு நம்ம ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போய் மாவுக்காக அலையணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு மிக்சியிலேயே டக்குன்னு அரைச்சி டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.